Hi everyone, Fluff Story viewers. My name is Rajini Krishnan. I'm a racer. Racing வந்து actually நான் வந்து ஒரு 17 years ஆ பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட அச்சீவ்மென்ட் பாத்தீங்கன்னா நேஷனல்ல 9 டைம் வின் பண்ணிருக்கேன். இன்டர்நேஷனல்ல 3 டைம்ஸ் வின் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து இன்டர்நேஷனல்ல 3 டைட்டில் வின் பண்ணது நான் மட்டும் தான், வேற யாரும் வின் பண்ணல இதுவரையும். அண்ட் டிஃபரண்ட் கேட்டகரி ஆல்சோ, மேபி ஸ்டார்ட் வித் 150 ல இருந்து 600,000 மூணு கேட்டகரி வின் பண்ணிருக்கேன் இன்டர்நேஷனல்ல. அதேமாரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 9 டைம் நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிக்கேன். 9 டைமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி, நாட் ஓன்லி ஒன் கேட்டகரி, டிஃப்ரெண்ட் பைக்ஸ், 150 சிசி டூ 600 சிசி 1000 சிசி வரையும் வின் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். இதுதான் என்னோடய அச்சீவ்மெண்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் ரேஸ் ட்ராக் எங்கே இருக்குது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் ரோட்டில் தான் ஓட்ட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு டைம் தான் எனக்கு வந்து ஐ சீன் ஒரு மெக்கானிக், ஒரு என்னோடய ஃப்ரெண்டு அவர் மெக்கானிக்கை பார்த்தேன். அவர் வந்து ஒரு ரேசர் கம் மெக்கானிக்காக இருந்தார். அவர்கிட்ட தான் நான் போய் கேட்க சொல்ல, இந்தமாரி நான் ரேஸ் ட்ராக் போகணும், இந்தமாரி நான் ரோட்டில் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் அப்படின்னு வந்து நான் பேச ஆரம்பித்தேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், வா இங்கே இருக்குது ரேஸ் ட்ராக்கு. நம்ம நான் சென்னை பையன்தான், பட் எனக்கு ஸ்ரீபெரும்புதூரில் ரேஸ் ட்ராக் இருக்குதுன்னே தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் அந்த ஒரு 2002 இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா வந்து சோஷியல் மீடியா கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, கூகுளும் அந்தளவுக்கு கிடையாது, ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை யார்கிட்டையும். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரேசிங் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சி அதை ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓட்ட ஆரம்பித்தேன். அண்டு என்னோடய இது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எனக்கு ஐ லைக் ஸ்பீட், அதனால தான் இந்த ரேசிங் நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸு, நம்மளாலாம் பண்ண முடியுமான்னு யோசித்தோம் ஃபஸ்ட்டு. ஆனால் என்னோடய பேக்கப்பில் ரொம்ப கஷ்டம் தான் நான் பண்ண ஆரம்பித்தது. ஆனால் இருந்தாலும் நான் வந்து என்னோடய ஏஜ் ஆஃப் 14-15 நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பிரதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஓன் ஸ்மால் ஷாப் ஓப்பன் பண்ணேன். அதில் வர இன்கம் வச்சு தான் நான் ரேஸ் ஓட்ட ஆரம்பித்தேன். என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது வீட்டிலலாம். எங்கள் வீட்டில் என்னோடய ஏஜ் ஆஃப் 14 சொல்லி எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா மட்டும்தான், இஸ் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான், அவங்க வெளியில் போய் வேலை செய்ய தெரியும் எதுவும் தெரியாது. எங்கள் அண்ணன் தான் எங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தார் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓரளவுக்கு என்னோடய ஏஜ் ஆஃப் 22 தான் நான் ரேசிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளேயே நான் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி எவ்ரிடே இந்த மார்னிங் 9:00 ஒர்க் ஆரம்பித்தேன். மேபி 12:00 ஆகலாம், இல்லை லேட் நைட் கூட ஆகலாம். அந்தமாரி ஒர்க் எங்கள் ஒர்க்கு. நான் வந்து ஒரு ஆட்டோ லைனிங் ஒர்க் ஷாப் தான் வச்சுருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு. அதுலேருந்து தான் நான் ஒரு ரேசிங் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும் அது உள்ளே வந்து பார்க்க சொல்ல தான் எனக்கு அதோட உலகமே தெரிய ஆரம்பிச்சிது. அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸு. இப்போ நம்ம நார்மலாக வந்து ரோட்டில் ஓட்டுற மாரிலாம் வந்து ரேஸ் ட்ராக்கில் ஓட்ட முடியாது. ஏன்னா அங்கே ரூல் அண்ட் ரெகுலேஷன் அதுமாரி நிறைய இருக்குது. அது இல்லாமல் வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டினீங்கன்னா நிறைய பேர் உங்களை திட்ட ஆரம்பிப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் ரேஸ் ட்ராக்ன்றது அப்படி கிடையாது. அது ஒரு ஈவெண்ட்டு, நம்மளுக்கு ஒரு நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பு, ஒரு நேஷ்னல் அவார்டு கிடைக்கிறது எல்லாமே அங்கே கிடைக்கும். உங்கள் நேம் கிடைக்கும், உங்கள் நேம் பெரிய ஆளாகலாம், அந்தமாரி நிறைய சான்சஸ் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. அதுமாரி தான் நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் சொல்லுவேன். மணி பேக்கப் எனக்கு ரொம்ப கிடையாது. ஆனால் அதை வச்சு என்னால் மேக்ஸிமம் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும் அந்த காசை வச்சு தான் நான் ரேஸ் பண்ணேன். அதை ரேஸ் பண்ணி என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து என்னால் ஃபஸ்ட் இயர் என்னால் வந்து எதுவும் ப்ரூவ் பண்ண முடியல. செகண்ட் இயர் நான் சாம்பியன்ஷிப்பே வின் பண்ணேன். அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண பேர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் டைம் போடியம் வாங்குறதும் ஒரு சாம்பியன்ஷிப் வாங்குறதும் பெரிய விஷயம் இந்த நேஷ்னல் லெவலில் ஓட்ட சொல்ல. நான் அதை பண்ணது எனக்கு வந்து ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்கிட்ட காசு கிடையாது, எப்படி ரேஸ் ஓட்ட போகிறேன் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி இருந்த காசு எல்லாமே செலவு பண்ணியாச்சு. அதுக்கு மேலே என்னால் கடமும் வாங்க முடியாது அந்தமாரி சுச்சுவேஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபஸ்ட்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன்னா டிவிஎஸ் மேனுஃபேக்சர் இந்தியாவில் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இஸ் ஆவ் அ ரேசிங் டீம் அண்ட் டிவிஎஸ், அவங்க தான் வந்து பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணி
அவங்க தான் கண்டினியூஸாக நேஷ்னல் சாம்பியன்ஷிப் அகெயின் அகெயின் நான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன்னா அவங்களால தான் நான் வின் பண்ணேன். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் என்னால் கஷ்டம்தான். ஸ்மால் பைக்கில் அந்த 150cc கேட்டகரி பைக்கில் அவங்க பைக் தான் நான் ஓட்டிருக்கேன். டிவிஎஸ் பைக்கு அதை ஓட்டி தான் நான் வின் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாள் சாம்பியன்ஷிப். அவங்க இல்லைனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட்ஸு. நார்மலாக ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஒரு ஃபுட்பாலோ நீங்கள் ஒரு அத்தலைக்கோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ காசு தேவையில்லை. பட் இதுக்கு ரொம்ப காசு தேவைப்படுது. பிகாஸ் ஒரு பைக்கை போய் கிராஷ் பண்ணுனா அந்த பைக்கை திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ காசு செலவாகும். இப்போ ஒரு டயர் நாங்கள் ஓட்டி ரேஸ் ஓட்டுற டயர் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டுக்கு அந்த ரேஸை அந்த டயர் ஓட்ட முடியாது. மினிமம் ஒரு 3 செட் டயர் எங்களுக்கு தேவைப்படும். அதோட காஸ்ட்டு ரீபில்ட் த இன்ஜின்னு அதுமாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம போய் அதில் போய் எத்தனை கிராஷ் பண்ணுறோமோ அதுக்கு திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அபவுட் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மணி இன்வால்வ் நிறைய. அந்த மணி இன்வால்வ்லேயே நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது எவ்வளோ லெவலுக்கு நீங்கள் சாதிக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் க்ரோத்தை கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 18 இயர்ஸாக ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்தியாலேயும் அப்ராட்லேயும். பட்டு எனக்கு சில விஷயம் கிடைக்காமையும் போச்சு, சில விஷயம் கிடைச்சிது. பட்டு கிடைக்காத விஷயம்லாம் நான் சொல்லணுன்னா எனக்கு வந்து பெரிய அதெல்லாம் வந்து இன்னும் பெரிய ட்ராப்பேக் தான் எனக்கு. அதெல்லாம் கிடச்சிருந்துன்னா இன்னும் வந்து பெரிய லெவலில் என்ன பண்ண முடியும். மேபி இன்றைக்கி மோட்டோ ஜிபியில் கூட இருந்திருக்கலாம். நான் மோட்டோ ஜிபியில் கூட ஓடிருக்கலாம். வித் ராசி கூட ஓட்டிருக்கலாம். அந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக அங்கே போய் ஓட்டிருக்க முடியும் என்னால். பட் என்னோடய பேட் லக் ஆல்வேஸ் மேபி ஒரு சாம்பியன்ஷிப்பில் கண்டினியூஸாக வின் பண்ணுறேன்னா சடன்லி ஸ்பான்சர் எனக்கு வந்து பேக் அவுட் ஆகிடுவாங்க. கிடைக்காது, திருப்பியும் ஸ்பான்சர் கிடையாது. திருப்பி அதே சாம்பியன்ஷிப்லேருந்து இன்னொரு சாம்பியன்ஷிப் போய் ஓட்டுறதுக்கு எனக்கு ஸ்பான்சர் கிடைக்காது. அந்தமாரி வந்து பேக் அவுட் நிறைய ஆயிருக்கு எனக்கு என் லைஃப்பில். அதுவும் பண்ணி கஷ்டப்பட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து இதை சாம்பியன்ஷிப்லாம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து 100% ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. சிம்பிளாக சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸு. இப்போது நீ இந்தியாவிலேருந்து நீங்கள் ஒரு அப்ராட் போய் ஓட்டுறீங்கன்னா மினிமம் க்ரோர் கணக்கில் உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து வித்தவுட் ஸ்பான்சர் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். நான் ரேஸ் ஓட்டுறதோ பர்சனல் லோனு அந்தமாரி எடுத்து வீட்டில் இருந்த நகையை விற்றுலாம் போய் ரேஸ் ஓட்டிருக்கேன். என்னோடய ஒய்ஃப் நகையெல்லாம் விற்று கூட ரேஸ் ஓட்டிருக்கேன். அந்தமாரி வந்து எனக்கு வந்து ஏன்னா நான் அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ஒரு ஆதங்கம். அதனால் எங்கள் வீட்டில் பெருசாக சப்போர்ட் இல்லைனா கூட என்னால் முடிஞ்சதுக்கு மேபி 50% ஸ்பான்சர் கிடைச்சா 50% நம்ம போய் காசு போட்டு எங்கன்னா ஓட்டி ஆகணும். அந்தமாரி சுச்சுவேஷன் வந்து நான் நிறைய ரேஸ் ஓட்டிருக்கேன். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்பவுமே கம்ப்ளீட் ஆகலை ஸ்பான்சர்ஷிப். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா நான் இந்த லெவலோட இன்னும் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க முடியும் என்னால் 100%. ரேசிங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வென் ஐ ஸ்டார்டட் அப்போ பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நிறைய மேனுஃபேக்சர் ரேஸ் பண்ணுறது ரேஸ் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஓண்டா எமகா அந்தமாரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ்ஏன்னு ஒன்று இருக்குது, ரேசிங் ஃபெடரேஷன். அவங்க எம்எம்எஸ்சின்னு ஒரு கிளப் இருக்குது. நீங்கள் வந்து அந்த எம்எம்எஸ்சி கிளப்புக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாவே ரேஸோட ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ அதில் செலவாகும், என்ன பண்ணணும், நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்கூல் அட்டன் பண்ணணும். அதுமாரி ட்ரைனிங் ஸ்கூல் அட்டன் பண்ணி முடித்த பேர் தான் வந்து நீங்கள் வந்து ரேசிங் லைசன்ஸ் எடுக்க முடியும். அந்தமாரி ஃபுல் டீட்டெயில் அவங்களால கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எனி ரேசிங் அகாடமியோ இல்லை ரேசிங் டீமோ நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய டீட்டெயில் ஃபுல்லாகவே கிடைக்கும். அண்ட் செகண்ட் திங் வந்து முதல்ல இருக்கிற மாரி இப்போ வந்து மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதோடு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு பெருசாக தான் வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 10-15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹாபியில் தான் வச்சுருந்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸை வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. மேபி இதனால் உங்களுக்கு ஜாப் கிடைச்சாலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மேபி நாட் நவ், மேபி ஆஃப்டர் 10 இயர்ஸ் இருக்கலாம், மேபி 5 இயர்ஸ் இருக்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் இன்னும் எப்படி வளருது க்ரோத் ஆகுது அதுக்கேற்ற மாரி போகலாம். 100% வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5-10 இயர்ஸில் இந்த ஸ்போர்ட்ஸ் பெருசாக தான் வரும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம தான் ஹையஸ்ட்டு பைக்ஸ் சேல் பண்ணுறோம் கண்ட்ரிலேயே பார்த்தீங்கன்னா. ஸ்மால் பைக்ஸு டிவிஎஸ் வச்சுக்கிங்க இல்லை மேனுஃபேக்சர் யமகா வச்சுங்க ஹோண்டா வச்சுங்க, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல் கண்ட்ரி நம்ம மட்டும்தான். அதனால் வந்து மேனுஃபேக்சர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தான், பைக் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இப்போ எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து சம்டைம் எம்ஆர்எஃப் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அந்தமாரி வந்து ஈவன் டயர் கம்பெனி ஈவன் பைக் கம்பெனி எல்லோரும் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க இப்போது.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அப்கமிங் ரேஸ் இருக்கு, என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ரோட்டில் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க, அந்தமாரி நிறைய ரோட் ரேஸ் ஓட்டுறாங்க. இன்றைக்கி சும்மா ஒரு நார்மல் அந்த பால்மீர் அதாவது ஒரு நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது இந்தமாரி ரேஸ் ஃபாஸ்ட்டாக ஓட்டினாங்க, இந்தமாரி போலீஸ் பிடிச்சாங்க அந்தமாரி. அது வந்து ஆக்சுவலி நீங்கள் அதை மாற்றணுன்னா இன்றைக்கி வந்து ஈஸியாக நாங்கள் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பேக்கப் சப்போர்ட்டே இல்லை, எதுவும் கிடையாது எங்களுக்கு. மேபி அன்றைக்கி வந்து ஈஸியாக வந்து ஒரு சோஷியல் மீடியாவோ இல்லை ஒரு இன்டர்நெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரேசிங் இடத்துக்கு போனது. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சும்மா கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே ரேஸ் ட்ராக் இருக்குது, எங்கே ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது, எல்லாமே கண்டுபிடிக்கலாம். அண்ட் செகண்ட் திங்கு வந்து கம்மிங் யங்ஸ்டருக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணால் உங்களால் எது வேணாலும் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நாட் ஓன்லி இந்த ஸ்போர்ட்ஸ், நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. அது நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணால் நீங்கள் அதுக்கு 100% ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் முடியும் இதில். அது வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து மேபி யூ கன் ஒர்க் 200% ஒர்க் பண்ணால் தான் உங்களால் வந்து ஓரளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஃப்ளாப் ஸ்டோரி வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ளாப் ஸ்டோரியை. ஏன்னா அவங்க நிறைய யங்ஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய சாதித்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியும், ப்ளீஸ் சப்போர்ட்.